வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் டோனிடாம். கடந்த பல ஆண்டுகளாகவே பயணிகள் விமான தயாரிப்பில் உச்சத்தில் உள்ள நிறுவனங்கள் அமெரிக்காவின் போயிங் மற்றும் ஐரோப்பாவின் ஏர்பஸ் நிறுவனங்கள்தான். உலகின் அனைத்து பெரிய விமான நிறுவனங்களும் மாறி மாறி இந்த இரு நிறுவனங்களால் தயாரிக்கப்பட்ட வெவ்வேறு ரக விமானங்களையே பயன்படுத்துகின்றன. ஒரு விமான நிறுவனத்தை வெற்றிகரமாக நடத்த வேண்டுமென்றால் இந்த இரு நிறுவனங்களின் ஆதரவு இல்லாமல் நடத்த முடியாது என்பது எழுதப்படாத விதிமுறை. அதை மாற்றும் முயற்சியில் இறங்கியுள்ளது சீனா. போயிங் அல்லது ஏர்பஸ் விமானங்களின் அதே தரத்தில் ஆனால் குறைந்த விலையில் விற்பனை செய்வதற்காக சீனாவால் திட்டமிடப்பட்டுள்ள பயணிகள் விமான ரகம்தான் கொமாக் C-919. இந்த விமான ரகம் அடுத்த ஆண்டு இறுதிக்குள் பறப்பதாக திட்டமிடப்பட்டது. விமானம் கிட்டத்தட்ட தயாராகிவிட்டது. ஆனால் அதன் வர்த்தகம் திட்டமிட்டபடி நடக்குமா என்பது அமெரிக்காவின் கைகளில் தங்கியுள்ளது. சீனாவில் சனத்தொகை அதிகம், அதனால் பயணிகளின் எண்ணிக்கையும் அதிகம். இங்குள்ள விமான நிறுவனங்களின் எண்ணிக்கையும் அதிகம். அந்த விமான நிறுவனங்கள் அனைத்தும் இயக்கும் விமானங்கள் போயிங் அல்லது ஏர்பஸ் ரக விமானங்களை தான். சீனா புதிதாக பயணிகள் விமானங்களை தயாரித்து விற்பனை செய்ய தொடங்கினால் முதலில் சீன விமான நிறுவனங்களுக்கு விற்பனை செய்தாலே முதல் 10 ஆண்டுகள் தயாரிக்கும் விமானங்களை வாங்குவதற்கு ஆட்கள் உள்நாட்டிலேயே கிடைப்பார்கள். எந்த ஒரு புதிய நிறுவனத்துக்கு அவர்கள் தயாரிக்கும் விமானங்களை முதல் 10 ஆண்டுகள் வாங்குவதற்கு கைவசம் வாடிக்கையாளர்கள் இருக்க மாட்டார்கள். அந்த வகையில் சீன விமான தயாரிப்பு நிறுவனம் கொமாக்கு இந்த C-919 திட்டம் உத்தரவாதமான வெற்றி திட்டம். கொமாக் சீன அரசுக்கு சொந்தமான நிறுவனம் என்பதால் சீனாவில் உள்ள அனைத்து அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களையும் இந்த விமானத்தை வாங்க வைத்துவிடலாம். இவ்வளவு வசதிகள் இருந்தும் அவர்களுக்குள் சிக்கல். விமானத்தின் என்ஜின் மற்றும் ஃப்ளைட் கண்ட்ரோல் சிஸ்டம் அமெரிக்காவில் இருந்து வர வேண்டும். அவற்றை தயாரிப்பது அமெரிக்காவின் பிரபல விமான என்ஜின் தயாரிப்பு நிறுவனம் GE. லீப் பன்சி என்ஜின்களில் பறக்கும் விதத்தில்தான் இந்த விமானம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. GE நிறுவனத்தின் தயாரிப்பான அந்த என்ஜினை சீனாவுக்கு விற்பனை செய்வதற்கு முதலில் தடை போட்ட அமெரிக்க அரசு பின்னர் அனுமதி வழங்கியது. அப்படி கிடைத்த என்ஜின்களை வைத்தே ஆரம்ப சோதனைக்காக விமானங்கள் தயாரிக்கப்பட்டன. அடுத்த ஆண்டு சோதனை செய்யப்பட்டு அனைத்தும் சரியென்றால் அடுத்த கட்டமாக விமான தயாரிப்பு தொடங்க வேண்டும். அதற்கு மேலதிக லீப் பன்சி என்ஜின் தேவைப்படும். இப்படியான நிலையில்தான் கடந்த வியாழக்கிழமை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் 31 சீன நிறுவனங்கள் மீது தடைகள் விதிக்கும் தனி உத்தரவு ஒன்றை பிறப்பித்தார். 31 நிறுவனங்களில் அவிக் என்ற சீன அரசு நிறுவனமும் ஒன்று. அதுதான் கொமாக் விமான தயாரிப்பு நிறுவனத்தின் தாய் நிறுவனம். இதனால் அடுத்த தடவை கொமாக் நிறுவனம் லீப் பன்சி என்ஜின் வாங்க முயன்றால் அனுமதி மறுக்கப்படும். வேறு என்ஜினை உபயோகிப்பது என்றால் விமானத்தின் பல தொழில்நுட்ப பகுதிகள் மீண்டும் வடிவமைக்கப்பட வேண்டும். அதற்கு மில்லியன் கணக்கில் செலவாகும் தவிர சுமார் 2 முதல் 3 ஆண்டு கால அவகாசம் எடுக்கும். அடுத்த ஆண்டு விமான தயாரிப்பு தொடங்க முடியாது. அடுத்த ஆண்டு ஜனவரியில் புதிய அமெரிக்க அரசு அமைந்தாலும் அவர்கள் இந்த தடையை நீக்குவார்கள் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. இப்படி போயிங் மற்றும் ஏர்பஸ் நிறுவனங்களுக்கு போட்டியாக வரும் சீனாவின் விமான தயாரிப்பு ஆசையில் மண் போட்டுள்ளது கடந்த வியாழக்கிழமை அமெரிக்காவில் போடப்பட்ட தடை சட்டம்.